வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல ஒரு சின்ன கதை மூலமா நேர்மைய பத்தி கத்துக்கலாம். முன்பு ஒரு காலத்துல ஒரு பெரிய நகரத்துல சுமா என்கிற பொண்ணு வாழ்ந்து வந்தான். சுமாவுடைய அம்மா அப்பா அங்கேயே செட்டில் ஆனவங்க. சுமாவோட அம்மா அப்பா அவளை ரொம்ப நேசிச்சாங்க. சுமாவுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு அது கிடைச்சது. அவளோட அம்மா அப்பா எப்போதெல்லாம் சந்தைக்கு போனாங்களோ அப்போவெல்லாம் அவளுக்கு பரிசுகள் வாங்கிட்டு வருவாங்க. அவ ரொம்ப செல்லமா வாழ்ந்த பொண்ணு. சுமா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அவ தன்னுடைய வேலைகளை ரொம்ப சுத்தமாக பண்ணுவா. அது மட்டும் இல்லாம எப்பவும் போலேட்டாவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் குணம் உள்ளுவா. அவகிட்ட இருந்தத வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் சுமா ஸ்கூல்ல கிளாஸ்க்கு போகும் வழியில கூட்டமா பசங்க இருக்கிறத பாக்குறா. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சுமா ரொம்ப ஆர்வமா இருந்தா. அவளும் அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து சுமா ஃப்ரெண்ட் ஜோதிய சுத்தி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிக்கிறத பாக்குறா. அங்க எல்லாரும் ஜோதியுடைய புது பெண்ணை ரசிச்சு கொண்டிருந்தாங்க. சுமாவும் அந்த பெண்ணை பாக்குறா. அவளுக்கு அந்த பெண் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ ஜோதி கிட்ட ஒரு முறை அந்த பெண்ணை கேட்டு வாங்கி அதுல அவ பேரை நோட்புக்ல எழுதினா. அப்ப ஸ்கூல் பெல் அடிச்சுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளிக்கு கிளம்பினாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் சுமாவை கொஞ்சம் சாக் பீசஸ் கொண்டு வர சொன்னாங்க. அப்ப சுமா மேல போனா. அவளால ஜோதி பேக்ல இருந்த பெண்ணை பார்க்காம இருக்க முடியல. இன்னொரு முறை பெண்ணை பார்க்க ஜோதி பேக்ல இருந்து பெண்ணை எடுத்தா. அவளுக்கு அந்த பெண் வேணும்னு நினைச்சா. அப்போ அந்த வழியா யாரோ நடந்தது வர சத்தம் கேட்டதும் அந்த அவசரத்துல அந்த பெண்ணை அவ பாக்கெட்ல வச்சுக்கிட்டா. சுமா திரும்பி பார்த்தா அது அவளோட தோழி ஸ்ருதி கிளாஸ்க்குள்ள வரா. ஸ்ருதிக்கு உடம்பு சரி இல்லாத காரணத்தினால அவளால அசம்பிளிக்கு போக முடியல. சுமா உடனே கையில சாக்கோட கீழே ஓடி வந்தா. அந்த பெண் இன்னும் அவ பாக்கெட்ல தான் இருந்துச்சு. அசம்பிளி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுமா உள்பட எல்லாரும் கிளாஸ்க்கு திரும்பி போனாங்க. ஜோதி அவ பேக்ல பார்க்கும் போது பேக்ல பெண்ணை காணும். அவ அழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிட்ட புகார் செஞ்சா. அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு அசம்பிளி நடக்கும் போது யாரு கிளாஸ்ல இருந்தாங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஸ்ருதிய கை காட்டினாங்க. ஸ்ருதி பாவம் அப்பாவி. அவளுக்கு அந்த பெண்ணை பத்தி எதுவும் தெரியாது. கிளாஸ் டீச்சர் ஸ்ருதிய ரொம்ப திட்டினாங்க. ஸ்ருதி பெண்ணை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னதை கண்டுக்கவே இல்லை. அப்போ கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உண்மையை சொல்லணும், இல்லைனா உன்னை பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்களா. கிளாஸ் டீச்சர் சொன்னதை கேட்ட சுமா ரொம்ப பயந்து போய் பெண்ணை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு ஒண்ணுமே பேசாம இருந்தா. அந்த சாயங்காலம் சுமா வீடு திரும்பினா. அவ செஞ்ச தப்ப நினைச்சுக்கிட்டே இருந்தா. அவளால ஸ்ருதி திட்டு வாங்கினா. அந்த குற்ற உணர்ச்சியால அவளால தூங்க முடியல. அடுத்த நாள் காலையிலே சுமா ஸ்கூலுக்கு போனா. அவ உள்ள போகும்போது ஸ்ருதி அழுகிறத பார்த்தா. சுமா உண்மைய சொல்லணும்னு நினைச்சா. கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்ருதிய உண்மைய சொல்ல சொன்னாங்க. ஆனா சுமா அவ கைய பிடிச்சு நிறுத்தி அந்த பெண் என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னா. நேத்து உண்மைய சொல்ல நான் பயந்தேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இத மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா சுமா. கிளாஸ்ல இருந்த எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் ஆனாங்க. சுமா சொன்னதை கேட்டு, சுமா நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு, எல்லார் முன்னாடியும் தப்ப ஒத்துக்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லம்மா. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம், ஆனா நம்ம தப்ப உணர்ந்து அதை சரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேளு, என்கிட்ட சத்தியம் பண்ணு, இனிமேல் இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு சொன்னாங்க கிளாஸ் டீச்சர். அப்புறம் சுமா ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோதி கிட்ட அந்த பெண்ணை திருப்பி கொடுத்துட்டா. எல்லாரும் சுமாவின் நேர்மைய பாராட்டி கை தட்டினார்கள். அதனால குட்டீஸ் நீங்களும் சுமாவை போல நேர்மையா இருக்கணும். இன்னும் நிறைய கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டி.